2021 ஆகஸ்ட் 8 சொல்வனம் இலக்கிய இதழில் நேமியன் எழுதியுள்ள டிமெல்லோ என்னும் சிறுகதை. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். அது ஒரு பெரிய ஓவியம், அற்புதமாக செய்யப்பட்டிருந்தது. மனிதர்கள் வரிசையாக நெருக்கமாக ஒருவர் பின்னால் ஒருவர் குனிந்து கொண்டு காலை பிடித்துக் கொண்டு நின்றிருந்தனர். அம்மனமாக தலை குனிந்து மண்ணை பார்த்திருந்தது. அவர்கள் அனைவரும் ஒரே மாதிரியாக இருந்தனர். முதல் வரிசையில் இருந்தவர்கள் கவனத்துடன் நுட்பமாக வரையப்பெற்றிருந்தனர். அதே போல பின்னால் இருந்த வரிசைகளும் சற்றே மங்கலாக போக போக விவரங்கள் குண்டியிருந்தன. அவர்கள் அவ்வாறு நின்றிருந்த கோலம் பின்பக்கம் சற்றே தூக்கி பழைய மாடல் ஹெரால்டு காரை போல, அதாவது ஏதோ தலைவன் ஒருவன் வந்து எல்லோரையும் பிட்ட புணர்ச்சியால் விடுவிப்பான் என்பது போலவும், அல்லது ஒவ்வொருவரும் தன் பின்னே நின்றவன் குறி சம்போகம் செய்வர் என்ற காத்திருப்புடன் இருப்பது போலவும் இருந்தது. மற்றும் அவர்கள் குனிந்து நின்றிருந்த விதம் மண்ணில் முகம் புதைக்கும் வான்கோழி போல தன்னை சுற்றி நடப்பவை எதையும் காணாமல் இருப்பதற்கான முயற்சியாகவும் தோன்றியது. இவ்வளவும் முகபாவனை இன்றி அந்த பிட்டத்தின் வரைவில் குரங்கின் சரிவில் குனிந்த எருத்தின் கோணத்தில் வெளிப்பட்டன. கோடுகளின் பன்முகத்தன்மையில் கன வேறுபாட்டில் உணர்ச்சிகளையும் செயல்களையும் நுட்பமாக வெளிப்படுத்தியிருந்தார் ஓவியர். மேலும் படத்தின் பின்புலமாகவும் இருமருங்கிலும் உயர்ந்த தேவதாரு கடம்ப மரங்கள், அவற்றினிடையே மலர் செடிகள், அதில் மொய்க்கும் வண்ணத்து பூச்சிகள், கீழே உதிர்ந்த பூக்கள் என இருந்தன. மேலே படத்தின் நடுவிலிருந்து கழுகின் கீற்றை போல ஒளி கிரணங்கள் கீழிறங்கின. தேவனின் அருள் என பினாஃப்தலின் பிங்காக வானம். மொத்தத்தில் இவ்வுருவங்களை தவிர படம் முழுவதும் இயற்கையால் நிரம்பி இருந்தது காண்பார் யாருமின்றி. இந்த விவரங்கள் எல்லாம் அப்புறம்தான் வெளிப்பட்டன. ஒவ்வொன்றாக ஒவ்வொரு முறை பார்க்கும் போதும் முதலில் தெரிவது அந்த குனிந்த உருவங்களின் வரிசைதான், உருவங்கள் தான். இவையெல்லாம் தவிர அப்படத்தில் ஏதோ ஒன்று, அல்லது இவையெல்லாம் சேர்ந்து ஏதோ ஒன்று எல்லோரையும் ஈர்த்தது. உலகின் தலை சிறந்த படங்கள் எல்லாம் செய்வது போல படத்தின் தலைப்பு வாழ்வாங்கு என்றிருந்தது. கீழே தி மெல்லோ என்று கையெழுத்து இடப்பட்டிருந்தது. படத்தின் தலைப்பிலிருந்து எல்லாமே இச்சமூகத்தின் மேல் அம்பு சரங்களால் தாக்குவது போல் இருந்தது. ஆயிரம் ஆயிரம் வார்த்தைகளை படத்தின் ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு சதுர அங்குலமும் பறைசாற்றின. இது லலித கலா அகாடமியின் இளம் கலைஞர்களுக்கான கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தது. அப்பொழுது நான் ஆங்கில நாளேடு ஒன்றில் இளம் ரிப்போர்டராக இருந்தேன். இம்மாதிரி கண்காட்சி கலை நிகழ்ச்சிகள் போன்றவற்றை கவர் செய்ய அனுப்பிவிடுவார்கள். யாராவது ஓவியரையும் பேட்டி காண சொல்லி அனுப்பியிருந்தார் எடிட்டர். இந்த ஓவியத்தை பார்த்தவுடன் டிமெல்லோவை தான் பேட்டி காண்பது என்று முடிவு செய்தேன். அவரை கண்டுபிடிப்பது ஒன்றும் கடினமாக இல்லை. ஜீன்ஸும் ஜிப்பாவும் அணிந்து கொண்டு அந்த ஹாலிலேயே ஒரு ஓரமாக நின்றிருந்தார். வருவோர் போவரை பார்த்து கொண்டு ஒரு மஞ்சள் கலந்த சிவப்பு நிறம் ஒல்லியாக உயரமாக இருந்தார். சற்றே நீண்ட முகம், உயர்ந்த தாடை, தலைமையில் பரட்டையாக சுறுசுறுவாக இருந்தது. கண்கள் ஒரு பெண்ணின் மையுண்ட கண்களைப் போல அசாதாரண நீளத்துடன் இருந்தன. அவற்றில் ஒரு தனி பளபளப்பு ஆழ்ந்த பொய்கையை ஒத்து முகத்தில் உலகை எப்பொழுதும் வியப்புடன் பார்ப்பது போன்றதொரு நிரந்தர புன்னகை. பார்த்த உடனேயே எனக்கு பிடித்து விட்டது அவரை. கிட்டத்தட்ட ஒரே வயதுதான் இருக்கும் இருவருக்கும். ஒன்றிரண்டு வயது மூத்தவராக இருக்கலாம் என்னை விட. முகவரியை பரிமாறிக்கொண்ட பின் சரளமாக பேச ஆரம்பித்து விட்டோம். நெடுநாள் பழகிய மாதிரி. நேர்காணலுக்கு உடனே சம்மதித்து விட்டார். வெளியே சென்று ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டோம். பக்கத்தில் ஒரு பெரிய பழங்கால கச்சிலே. முதலில் அவர் என்னை பற்றி கேட்டார். சுருக்கமாக சொன்னேன். படிப்பு, இந்த ரிப்போர்ட்டர் வேலை, எழுத்தார்வம், இதுவரை பதிப்பான ஒன்றிரண்டு கதை கவிதைகள், எல்லாவற்றை பற்றியும். பிறகே அவர் தன்னை பற்றி பேச ஆரம்பித்தார். எனக்கு சின்ன வயதிலிருந்தே கிராஃப்ட் நன்றாக வரும். பள்ளியில் என்ன சொல்வார்கள் அதை, SUBW. அந்த பீரியடில் மிக கவனமாக சொன்னதையெல்லாம் செய்து முடிப்பேன். பிறகு ஏதாவது படம் என்ற பெயரில் கிறுக்குவேன். நடராஜன் என்று ஒரு ஆர்ட் டீச்சர் இருந்தார். அவர்தான் என் வேலையை பார்த்துவிட்டு, நீ டிராயிங் பெயிண்டிங் எல்லாம் முறையாக கற்றுக்கொள்ளேன், நல்ல கை இருக்கிறது உனக்கு என்றார். அப்பொழுது தனி வகுப்பில் சேரவெல்லாம் பணம் கிடையாது. ஆனால் அவர் அந்த வகுப்பிலேயே எனக்கு பிரத்யேகமாக வரைதல், பெயிண்டிங், ஏன் கிளாஸ் பெயிண்டிங் கூட சொல்லிக் கொடுத்தார். பிறகு வீட்டில் நல்ல ஆர்ட் காகிதத்தில் பளபள வென்று வருமே சில கேலண்டர்கள், அவற்றின் பின்பக்கத்தில் எல்லாம் வரைந்து பெயிண்டிங்கும் செய்வேன். அவ்வளவுதான். தனியாக முயற்சி எதுவும் செய்ததில்லை. பிறகு பள்ளி படிப்பை முடித்த பின் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்தேன். வீட்டில் நிர்பந்தத்தினால் ஏதோ ஒரு டிகிரி காலேஜில் சேர்ந்தேன். ஆனால் படிப்பில் நாட்டமில்லை. விளிம்பு நிலை, இடதுசாரி அரசியல் கட்சிகளுடன், சுற்றுச்சூழல் தொடர்பான அரசு சாரா நிறுவனங்களுடனும் சில காலம் சுற்றினேன். அவர்களின் கூட்டங்களுக்கு செல்வது,
அவர்களுடன் களப்போராட்டங்களில் பங்கேற்பது என பலவாறு. அவர்கள் வெளியிடும் கையெழுத்து பிரதிகளை பாம்ப்ளெட் டிசைன் செய்வதிலிருந்து அவற்றிற்கான படங்களை வரைவது வரை எல்லாம் செய்தேன். இரண்டு மூன்று பிரம்மாண்டமான புரட்சி சுவர் சித்திரங்கள் மியூரல் கூட செய்துள்ளேன். இலக்கிய கூட்டங்களுக்கு சென்றேன். ஏன் ஆன்மீக கூட்டங்களிலும் போய் நின்றேன். நிலைகொள்ளாமல் ஒரு மனது 18-20 வயதில் எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு ஆங்ஸ் தான். அப்பொழுதுதான் தற்செயலாக மறுபடியும் அந்த நடராஜன் சாரை பார்த்தேன். என்ன செய்கிறாய் என்று கேட்கவே சொன்னேன் எல்லாவற்றையும். அவர், அதெல்லாம் சரிதான், ஆனால் வாழ்க்கைக்கு ஆதார சுட்டியாக ஒன்று வேண்டாமா? உனக்கு அது ஆர்ட் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. பட்ட படிப்பையெல்லாம் விடு, கலைப்பள்ளியில் சேர். நான் சொல்லி வைக்கிறேன், சிபாரிசு லெட்டரும் எழுதி கொடுக்கிறேன் என்று கூறி அமிஞ்சிக்கரையில் உள்ள அவரது வீட்டிற்கு அழைத்து சென்று ஒரு லெட்டரை எழுதி கொடுத்தார். அத்துடன் அவரிடம் இருந்த வண்ணங்கள், தூரிகைகள், கேன்வாஸ்கள் எல்லாவற்றையும் கொடுத்தார். இனி என்னால் வரைவதெல்லாம் முடியாது என்று. யாருக்கு வரும் இப்படி ஒரு மனசு? பிறகுதான் கலைப்பள்ளியில் சேர்ந்து பயின்றேன். இதுதான் எனது முதல் கண்காட்சி. டிமெல்லோ பெயர் பற்றி? அதுவா? என் பெயர் மணிவேல், டி மணிவேல். ரொம்ப சாதாரண பெயராக இருந்தது. அதை ஆங்கிலத்தில் வெவ்வேறு ஸ்பெல்லிங்களில் போட்டு பார்த்தேன். டி மேனிவெல், டி மோனிவெல், டி மோன்வெல் என்றெல்லாம். பிறகு அதையே ஒரு ஆனகிரமாக எண்ணிக்கு பதிலாக எல்லை சேர்த்து டிமெல்லோ என்று எக்ஸாட்டிக்காக இருக்கட்டுமே என்று வைத்துக் கொண்டேன். நீங்களெல்லாம் புனைப்பெயர் வைத்துக் கொள்வதில்லையா? அது போல. என் பெயிண்டிங் எல்லாவற்றிலும் அவ்வாறே கையெழுத்திட்டேன். கலைக்கல்லூரியில் இருந்த போதே இதை தயவு செய்து எழுதி விடாதீர்கள், இது ஆஃப் தி ரெக்கார்ட், என் பெயர் ஒரு புதிராகவே இருக்கட்டும் என்றார். அவர் பெயரை பற்றிய தகவலை மட்டும் விட்டுவிட்டு வாழ்வாங்கு ஓவியத்தை பற்றியும் டிமெல்லோவை பற்றியும் சுருக்கமாக எழுதினேன். ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக எழுத்து அதை அப்படியே பிரசுரித்து விட்டார். அதை டிமெல்லோவுக்கு கொண்டு காண்பித்தேன். 1-2 நாட்களுக்குள் இந்த படத்தின் புகழ் பரவி மக்கள் வர ஆரம்பித்தனர். வெகு விரைவில் சட சட சடவென கோடி மழை போல் பெருக ஆரம்பித்தது கூட்டம் திரள் திரளாக. இதை பார்ப்பதற்கென்று கூட்டம் பெருகியது. அகாடமி முன் கண்டறியாத கூட்டம் அலைமோதியது. முதியோர், இளைஞர், ஆண், பெண் என பல்வேறு பிரிவினர் பொறுமையுடன் வரிசையில் நின்று உள்ளே செல்ல தவம் கிடந்தனர். அந்த வீதி இதுவரை கண்டறியாத போக்குவரத்து நிறுத்த இடமின்றி அண்மையில் இருந்த பள்ளி மைதானத்தில் ஏற்பாடு செய்திருந்தனர். கார், பைக் என்று நிரம்பி வழிந்தது. அதுவும் இதற்கிடையில் அங்கே ஒருவர் கேட்டரிங் சர்வீஸும் ஆரம்பித்தார். இசை விழா போல நல்ல வியாபாரம். ஜே ஜே என்று திருவிழா கோலம் பூண்டிருந்தது அந்த இடமே. புத்தக கண்காட்சியை காட்டிலும் பல மடங்கு கூட்டம். தன் சரித்திரத்தில் முதல் முறையாக அகாடமி கண்காட்சியின் காலத்தை நீட்டிக்க வேண்டியதாயிற்று. ஒரு முறை அல்ல, 2 முறை. அகாடமிக்கு பல விதத்தில் நன்மையானது. இப்படி ஒரு அகாடமி இருப்பதென்றே நகரத்தில் பலருக்கு தெரியாது. அப்படி இருக்க தினமும் அதை பற்றிய செய்திகள் வெளியாயின. பார்க்க வந்தவர்கள் அந்த படத்துடன் இல்லாமல் முழுக்க சுற்றி பார்த்ததால் அதன் முழு பரிணாமமும் மக்களுக்கு தெரிய வந்தது. வெளியில் உள்ள சிற்பங்களும் மக்கள் கவனத்தை ஈர்த்தன. மற்ற நிரந்தர கண்காட்சியில் உள்ள படங்களும் கவனத்திற்கு வந்தன. இவையெல்லாம் போக நாடு முழுவதும் தலைநகரிலும் கூட செய்தி பரவி இவர்களுக்கு நல்ல பெயர் சேர்த்தது. மேலிடத்திலிருந்து பாராட்டுதலும் கிடைத்தது. கூடுதல் நிதி உதவியும் கிடைத்ததால் அவர்கள் டிமெல்லோவிடமிருந்தே ஒரு தனி ஓவியம் கமிஷன் செய்து நிரந்தர கண்காட்சியில் சேர்த்தனர். கழுத்து என்ற தலைப்பில் ஒரு பெண்ணின் கழுத்தை வரைந்திருந்தார். முகமும் முகவாயும் தோளும் லைட்டாக அவுட்லைன் மாதிரி வரையப்பட்டிருந்தது. கழுத்து நீளமாக மிக மிக அழகாக கிரேஸ்ஃபுல்லாக இருந்தது. அதில் ஒரு நீண்ட ஆபரணம், காசு மாலை போல வேலைப்பாடு மிக்க ஒன்று. அதன் முடிவில் இதய வடிவில் தொங்கும் ஒரு பெண்டன்ட், அதிலும் முத்து முத்தாக வேலைப்பாடு. கழுத்துக்காக ஆபரணமா, ஆபரணத்திற்கான கழுத்தா என்று ஒரு மயக்க நிலையில் மக்கள் பார்த்து ரசித்தனர். டிமெல்லோவிற்கு ரசிகர்கள் கூட்டமும் திரண்டது பெரிதாக. முக்கியமாக இளம் வயது ரசிகர்கள், அதிலும் பெண்கள் அவரை மொய்த்தனர் ஒரு கணமேனும் தனியாக விடாமல். சில பெண்கள் அப்பொழுதுதான் பிரபலமாகி வந்த ஸ்மார்ட் போன்கள் மூலம் அவருடன் செல்பி எடுத்துக்கொண்டனர். அவரை காஃபிக்கு அழைத்தனர். அவர் படங்களை வாங்க விழைந்தனர். நாளுக்கு நாள் அவரின் ரசிகர் கூட்டம் கூடிக்கொண்டே போயிற்றே தவிர குறையவில்லை. கண்காட்சி முடிந்த பின் வாழ்வாங்கு என்ற அந்த படம் வேர்ல்ட்லி வைஸ் என்ற தலைப்பில் டெல்லியில் அகாடமியின் தலைமையகத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டது. இதன் புகழ் படம் வந்து சேர்வதற்கு முன்பே பரவியிருந்ததால் அங்கும் அலைமோதும் கூட்டம். அகில இந்திய பத்திரிகைகளும் மீடியாக்களும் இதை கவர் செய்தன. டிமெல்லோவை எல்லா சேனல்களும் பேட்டி கண்டன. இந்நிலையில் தலைநகரானதால் அதில் நிரம்பியிருந்த
உலக செய்தி நிறுவனங்களும் இதை பற்றி எழுதி தி கார்டியன், நியூயார்க் டைம்ஸ், நியூயார்க்கர், லேமாண்ட் போன்ற பத்திரிகைகளிலும் இந்த ஓவியத்தை பற்றியும் டிமெல்லோவை பற்றியும் செய்திகள் வெளியாயின. லோக் பத்திரிகையில் அட்டைப்பட செய்தியாகவே வந்தது. டெல்லியில் பணத்துக்கா பஞ்சம்? கலாச்சார அமைச்சகம், மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம், கல்வித்துறை மற்றும் பல்வேறு தூதரங்கள் என்று மாறி மாறி இவர் பெயரில் பார்ட்டி ரிசப்ஷன் என்று தடாலடி செய்தனர். அதில் டெல்லியில் உள்ள பெரிய மனிதர்கள், அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள் எல்லாம் வருகை தந்து இவரை மொய்த்தனர். இப்படி ஒரு கூட்டத்தில் தான் இவருக்கு நைத்தானியும் பழக்கமானார். அன்றைய விருந்தை அவர் கம்பெனி ஒன்று ஸ்பான்சர் செய்திருந்தது. சகஜமாக பழகினார். மும்பை வரும்படி அழைப்பு விடுத்தார். தன் கார்டை கொடுத்து எப்பொழுது வேண்டுமானாலும் தனது பிரத்யேக நம்பரில் கூப்பிடச் சொன்னார். ஏதோ மரியாதைக்கு சொல்கிறார் என்று டிமெல்லோ விட்டுவிட்டார். அவர் உலகின் முதல் 10 பணக்காரர்கள் ஒருவர் என்று தெரிய வந்ததும் இந்த எண்ணம் வலுப்பெற்றது. இவரை போலவே உலகளவில் பணக்காரர்கள் பட்டியலில் இருக்கும் மூல்தானி போன்றவர்களும், பாட்லிவாலா, வாசுதேவமூர்த்தி போன்ற தொழில் அதிபர்களும், நம்மோர் பிரமுகர்களான பனையப்பன், ராஜாமணி போன்றவர்களும் இவருக்கு பரிச்சயமானார்கள். செல்வந்தர்கள், பெரிய பதவியில் இருப்பவர்கள் என பல நண்பர்களாக ஆதரவாளர்களாக சேர்ந்தனர். கண்காட்சி எல்லாம் முடிந்து சென்னைக்கு திரும்பிய பின்பும் டிமெல்லோவிற்கு பார்ட்டிகளுக்கு குறைவில்லை. ஒருமுறை நாங்கள் சந்தித்துக் கொண்ட போது பார்ட்டிக்கே நேரம் சரியாக இருந்ததாக அறிந்து கொண்டார். தவிர முக்காலி 3 வீசம் பேருக்கு ஓவியத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது நண்பரே என்று கூறினார். ஆனால் இவர் ஏதாவது திருக்கி தந்தால் கூட வாங்குவதற்கு தயாராக நின்றனர். அவரிடம் முடிக்காமல் அரைகுறையாக இருந்த படங்கள் எல்லாவற்றையும் ஒரு வாரம் முடித்து கொடுத்தார். தன் ஸ்டூடியோவே காலியாகிவிட்டது என்றார். இன்னொரு படத்தை பற்றி சொல்ல வேண்டும். சிரிப்பு என்று தலைப்பிட்ட அந்த படம் டிமெல்லோவின் பழைய படங்களுள் ஒன்று. முடிவு பெறாமல் இருந்த அந்த படத்தை இந்த கண்காட்சியின் வெற்றிக்கு பிறகு வெளியே எடுத்து முடித்தார் டிமெல்லோ. அதிக வேலை ஒன்றுமில்லை. அதில் ஏறத்தாழ முடிந்த நிலையில்தான் இருந்தது. கொஞ்சம் லேசான டச்சப்பும் பின்புல பேக்ரவுண்ட் வேலையும் தான் பாக்கியிருந்தன. அதை செய்து முடித்தார். இதுவும் அதிகம் பேசப்பட்ட ஒன்று. இப்படத்தின் தலையில் முண்டாசுடன் ஒரு கிராமவாசி பெருநகர் பஸ் ஒன்றில் பயணித்துக் கொண்டிருப்பது போல காட்டியிருந்தார் ஓவியர். அவர் அண்ணாந்து பார்த்து பெரிதாக சிரித்துக் கொண்டிருந்தார். நின்ற நிலையில் பல் எகர் நாக்கெல்லாம் இரத்த சிவப்பாக வெற்றிலை காவி கடவாயிலும் சொட்டி கொண்டிருந்தது. கண்கள் சுருங்கி ஓரத்தில் பறவையின் கால் போல தடங்கள். சட்டென்று பார்த்தால் சிரிக்கிறானா அழுது கொண்டிருக்கிறானா என்று எளிதில் முடிவுக்கு வர முடியவில்லை. அப்படி ஒரு எல்லை நிலையை ஸ்படிகத்தின் உள்ளிருக்கும் ஈ என சிறை செய்திருந்தார் ஓவியர். காலத்தை நிறுத்தி வைத்தாற் போல இரு நிலைகளான இன்பம் துன்பம், சிரிப்பு அழுகை, விருப்பு வெறுப்பு போன்றவற்றின் எல்லை கோட்டை உணரச் செய்தது அவ்வோவியம். இன்னும் சற்றே ஆழமாக சென்று ஆண் பெண் எல்லையையும் தொட்டது அது. அழகின் உச்சியே அந்த ஆண் பெண்ணின் எல்லை நிலைதானே? அதைத்தானே அர்த்தநாரியும் விளக்குகிறது. சில நாட்களில் JJ ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸில் இருந்து அழைப்பு வருவே. மரியாதை நிமித்தம் டிமெல்லோ நைத்தானியை கூப்பிட்டு தான் மும்பை வருகின்ற போது அவரை பார்ப்பதாக சொன்னார். ஆனால் அவரோ தடபுடலாக ஏற்பாடெல்லாம் செய்து விட்டார். விமான சரிவிலிருந்து எல்லாம் அவரே பார்த்து கொண்டார். இவரை ஒன்றும் செய்ய விடவில்லை. அவர் மும்பையில் இறங்கியதிலிருந்து தனது விருந்தோம்பலால் திக்குமுக்காட செய்து விட்டார். இவருக்கென்று தனி கார் ஒன்று டிரைவருடன் ஏற்பாடு செய்து விட்டார். தன் வீட்டிலேயே தங்கும்படி சொல்லிவிட்டார். JJ ஸ்கூலுடன் தான் பேசிவிட்டதாகவும் அவர்கள் செய்திருந்த ஏற்பாட்டையெல்லாம் கேன்சல் செய்து விட்டதாகவும் கூறினார். வீட்டிற்கு சென்றவுடன் அவர் மனைவி அனிதாவையும் மகன் ராகேஷையும் அறிமுகம் செய்து வைத்தார். JJ ஸ்கூலில் ஓரிரு நாள் வேலைதான் என்றாலும் இவரை 4-5 நாட்கள் தங்களுடன் தங்க வைத்து விட்டனர். ராகேஷ் தன் லாம்போகினி காரில் மும்பை முழுக்க சுற்றி காண்பித்தான். தன் நண்பர்களுக்கு அறிமுகம் செய்தான். அனிதாவும் தம்பி தம்பி என்று இவனை விடுவதாக இல்லை. டிமெல்லோவிற்கு மிக்க வியப்பு. இவ்வளவு நெருக்கமாக எள்ளள வேணும் அகங்காரமோ கர்வமோ பழத்தின் சாயலே கூட இல்லாமல் இப்படி சமமாக பழகுகிறாரே என்று. நைத்தானி ஒரு நாள் டின்னர் சாப்பிடும் போது தன்னையும் தன் குடும்பத்தை பற்றியும் கூறினாள். தாங்கள் எப்படி பரம்பரை பணக்காரர்கள் இல்லை என்றும், எப்படி தன் தந்தை 47 நாடு பிரிவினையான போது கையில் காசு இல்லாமல் கராச்சியிலிருந்து மும்பை வந்ததாகவும், அவருடைய கடின உழைப்பால் சிறிது சிறிதாக முன்னேறி படிப்படியாக காசு பணமெல்லாம் சேர்த்ததாகவும், சிறு வயதில் தங்கள் குடும்பம் பட்ட கஷ்டங்களை பற்றியும், இப்பவும் தான் எப்படி உள்ளூர சிக்கனத்தையே விரும்புவதாகவும் நெகிழ்ச்சியுடன் கூறினார். ஒரு நாள் மதிய உணவின் போது அனிதா நைத்தானிக்கு 2 சகோதரர்கள் இருந்ததாகவும், அதில் 2 அவர் இவருக்கு மிகவும் நெருக்கம் என்றும், இளம் வயதிலேயே இறந்து விட்டதாகவும் கூறினார்.
மேலும் பார்ப்பதற்கு அவன் டிமெல்லோவை போலவே இருப்பான் என்றும் அதனாலேயே நைத்தானிக்கு உன்மேல் தனி பாசம் தம்பி என்று சொல்லி முடித்தார். நைத்தானி வெகு நாட்கள் பழகிய பின்தான் மெதுவாக கேட்டார், தன் மனைவியை ஓவியமாக வரையச் சொல்லி. டிமெல்லோ சற்றே தயங்குவதை பார்த்து சரி விட்டுவிடு என்றார் அவர். அதற்கு டிமெல்லோ இல்லை இல்லை, நான் போர்ட்ரேட் பெயிண்டிங்கே செய்தது கிடையாது, அதற்கு தான் தயங்குகிறேன். முதல் முதலில் அனிதா மேடமே ட்ரை செய்துவிட்டு சரியாக வரவில்லை என்றால் வருத்தமாக இருக்கும் என்றார். அதற்கு அவர்கள் இல்லை இல்லை, நீ எப்படி செய்தாலும் ஓகே என்று சொல்லி அவரை சம்மதப்படுத்தினர். டிமெல்லோவும் ஒரு ஐந்தாறு சிட்டிங்களை செய்து முடித்தார். அவருக்கு அவ்வளவாக திருப்தி இல்லைதான், அவ்வளவாக முகப்புகழ்ச்சி கொடுக்கக்கூடிய பெயிண்டிங் இல்லை, வயது தெரிந்தது. இருப்பினும் வயதிற்கு உள்ளிருந்து அவரின் இயற்கையான அழகு வெளியே தெரிந்தது, சைனீஸ் லாந்தன் விளக்கு மாதிரி தெரியும்படி வரைந்திருந்தார். நைத்தானிக்கு மிகவும் பிடித்திருந்தது, எல்லாவற்றிற்கும் மேலே அவருக்கே அனிதாவிற்கே பிடித்துவிட்டது. விடைப்பெருகையில் நைத்தானி 2 கோடி ரூபாய்க்கு செக் ஒன்றை இவர் பையில் திணித்தார். இவர் எவ்வளவோ மறுத்தும் அவர் கேட்கவில்லை. இதோ பார், நீ இந்த ஓவியத்தை செய்யாமல் இருந்திருந்தாலும் நம் நட்பு தொடர்ந்திருக்கும். நட்பு வேறு தொழில் வேறு நண்பா, இந்த படம் எங்கள் வீட்டில் நடுநாயகமாக விளங்கும், தவிர என் கை ராசியான கை என்று சொல்வார்கள். நீ மேன்மேலும் வளர எங்கள் ஆசிகள் என்று சொல்லி இவரை அனுப்பி வைத்தார். நைத்தானியை தொடர்ந்து பலரும் இவரிடம் ஏதாவது போர்ட்ரேட் படம் செய்ய வற்புறுத்தினர். அதில் பார்சி ஒருவர் தன் ரேஸ் குதிரையை வரையும்படி கேட்டார். டிமெல்லோ வேண்டா வெறுப்பாக செய்தாலும் அது அவரின் சிறந்த படங்களுள் ஒன்றாக அமைந்தது. அது ஒரு பெயர் வாய்ந்த குதிரை என்பதில் ஐயமில்லை. பூனாவாலா ட்ரைனிங் செய்து ஜெகதீஷ் ஓட்ட இந்தியன் டர்பை கைப்பற்றி இருந்தது அந்த குதிரை. தவிர மற்றும் பல ரேஸ்களையும் சாம்பியன்ஷிப் பட்டங்களையும் வென்றிருந்தது. கரும் பழுப்பு நிறத்தில் நின்ற அந்த குதிரையின் தனி பளபளப்பில் அதன் உயிர்ப்பு வெளிப்பட்டது. கண்ணில் அதன் அபரிமிதமான அறிவையும் கால்களில் அதன் அசாத்தியமான ஆற்றல் துடிப்பையும் அப்பட்டமாக உணர முடிந்தது. எந்நேரமும் அது படத்தை விட்டு வெளியே ஓடிவிடும் என்று நம்ப வைத்தது அப்படம். இச்சூழலில் தான் கிறிஸ்டியில் வாழ்வாங்கு என்ற அந்த படம் 7 திக்கு விடப்பட்டது. டெல்லி கண்காட்சி முடிந்த பின்பே அவர்கள் அப்படத்தை தாங்கள் உலக மேடையில் விற்றுக் கொடுப்பதாக கூறி எடுத்துச் சென்று விட்டார்கள். மிகுந்த போட்டிக்கு பின் 1.4 மில்லியன் டாலர்கள் கொடுத்து தனது பெயரை தெரிவிக்காமல் ஒருவர் இதை வாங்கினார். கலையுலகில் மட்டுமில்லாமல் உலகளவில் இது அதிர்வலைகளை உண்டாக்கியது. இவ்வளவு இளம் வயது இந்திய ஓவியரின் படம் இவ்வளவு உயர்ந்த விலைக்கு போவது இதுவே முதல் முறை. விஜி கைடோண்டே, தையப் மெஹதா, எஸ்எச் ராஜா, எஃப்என் சௌஜா போன்றவர்களின் மில்லியன் டாலர் குழுவில் இணைந்து விட்டார் டிமெல்லோ. அதுக்கு அப்புறம் அவரை பிடிப்பது கடினமாகிவிட்டது. ராயல் காலேஜ் ஆஃப் ஆர்ட், லண்டன், பாரிஸ் ஆர்ட் காலேஜ், ரோட் ஐலண்ட் டிசைன் பள்ளி போன்ற உலக சிறப்பான பள்ளிகளில் இருந்தெல்லாம் அவருக்கு அழைப்பு வந்தன. தவிர ஃபெலோஷிப், ரெசிடென்சி போன்றவை வந்து குவிந்தன. லண்டன், பாரிஸ், கிளாஸ்கோ, சான் பிரான்சிஸ்கோ என்று பறந்து கொண்டிருந்தார். எப்போதேனும் திடீரென்று ஸ்காட்லாண்டிலிருந்து சிங்கிள் மால்ட் விஸ்கி கொண்டு வந்திருக்கிறேன் வா என்றோ, உனக்கென்று பிரான்சிலிருந்து பர்கண்டி ஒயின் வாங்கி வந்திருக்கிறேன் என்றோ கூப்பிடுவார். நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருப்போம். அப்படித்தான் ஒரு முறை சொன்னார், ஷிகாகோ சென்றிருந்த போது என் மாணவர்களுடன் சேர்ந்து ஒரு பெரிய மியூரல் செய்தேன். கம்பராமாயணத்திலிருந்து ஒரு காட்சியை, குகப்படலத்தில் குகன் பரதனை காணும் காட்சியை டிப்டிக்காக 3 பேனாக்களில் பேனல்களில் வரைந்தேன். முதல் பேனலில் வட்கலையினுடைய யானை என்று வரிக்கு தகுந்தவாறு குகன் தன் கண்களை கையால் மறைத்து கொண்டு பார்ப்பது போன்று தொலைதூரத்து காட்சியாகவும், மத்திய தூர காட்சியாக நற்கலையில் மதியென்ன நகையிழந்த முகத்தையும் காட்டியிருந்தேன். கடைசியாக அந்த கற்கனிய கணிகின்ற துயரானை குளோசப்பாக காண்பித்து அதை கண்ணுற்ற குகன் விற்கையினின்று இடைவீழ விம்முற்றி நின்றொழியும் காட்சியையும் காண்பித்து இருந்தேன். மிக பரவலாக ரசிக்கப்பட்டு மக்கள் இதை பாராட்டினர். ஆயிற்று. லலிதகலா அகாடமி கண்காட்சி நடந்து முடிந்து 10 ஆண்டுகளுக்கும் மேலேயே ஆகிவிட்டது. இதன் நடுவே எனது சிறுகதை தொகுப்பு ஒன்றும் மெல்லிய கவிதை தொகுப்பும் வெளியாகிவிட்டன. டிமெல்லோவும் செட்டில் ஆகிவிட்டார். 5 கோடி ரூபாயில் சிட்டியின் சென்டரிலேயே பனையப்பன் மூலமாக ஒரு பங்களா வாங்கிவிட்டார். அதில் தனியாக ஸ்டூடியோ ஒன்றும் சகல வசதிகளுடன் நின்றது. போர்டிகோவில் 2 கார்கள். டிமெல்லோ நகர காட்சிகளை உள்வாங்கியபடியே நகர தெருக்களில் வலம் வர ஒரு உயர்ந்த சைக்கிள், கல்யாணமாகி ஒரு குழந்தையும் இருக்கிறது. அதை தினமும் நர்சரி ஸ்கூலில் கொண்டு விட்டு கொண்டு வருகிறார்.
காரில் மனைவி புவனா பெயருக்கு ஏற்றபடி ரொம்ப பொறுமையானவர். வெகு நாட்கள் கழித்து, ஏன் வருடங்கள் ஆயிருக்கும், திடீரென்று ஒரு நாள் கூப்பிட்டார். வர முடியுமா நண்பரே, உங்களுடன் பேசி வெகு நாட்கள் ஆகிவிட்டன என்றார். விட்ட கதை தொட்ட கதை எல்லாம் பேசி முடித்தோம். புவனா சற்று நேரம் பேசிக் கொண்டிருந்து விட்டு உள்ளே சென்று விட்டார். அவ்வப்போது தின்பண்டங்கள் ஏதாவது தயாரித்துக் கொண்டு வைத்தார். நீங்கள் வெனிஸ் சென்றால் அங்குள்ள சான் மார்க்கோ ஸ்கொயருக்கு அருகே நிறைய ஆர்டிஸ்டுகள் உட்கார்ந்திருப்பார். நண்பரே, உங்களை உட்கார வைத்து நீங்கள் கொடுக்கும் பணத்திற்கேற்ப பென்சில் ஸ்கெட்சோ, இங்க் டிராயிங்கோ, அதில் பெயிண்டிங்கோ செய்து தருவார்கள். அதில் ஒருவனைத்தான் நீங்கள் உங்கள் கண்ணெதிரே பார்க்கிறீர்கள். நண்பரே, முழுக்க முழுக்க ஒரு போர்ட்ரேட் பெயிண்டராக மாறிவிட்டேன். ரெவல்யூஷனரி பெயிண்டராக, ஒரு புரட்சி கலைஞனாக ஆக ஆசைப்பட்டேன். ஒருபோதும் நெகிழ்ந்துவிடக்கூடாது. அந்த 20களில் இருந்தபடியே சாயாது நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் டிமெல்லோ என்று பெயர் வைத்துக் கொண்டேன். இப்பொழுது பாருங்கள், நெகிழ்ந்து போனதற்கெல்லாம் அடையாளமாக, நெகிழ்வின் இலக்கணமாக டிமெல்லோ ஆகிவிட்டேன் என்றார் ஒரு சோகமான அரைச்சிரிப்புடன். ஒன்று தெரியுமா உங்களுக்கு என்று தொடர்ந்தார். புதிதாக ஒரு வைன் பாட்டிலை திறந்தபடியே ஒவ்வொரு பெரிய வெற்றியும் தன் உள்ளே தோல்விக்கான வித்தையும் அடக்கி வைத்திருக்கிறது. ஆங்கிலத்தில் ஃப்ரூட்ஸ் ஆஃப் சக்சஸ் என்பார்கள், வெற்றியின் கனி. நாம் அதை வெறும் இனிப்புக்குத்தான் சொல்கிறார்கள் என்று ஏமாந்து விடுகிறோம். அதன் உள்ளே தோல்விக்கான விதையும் இருக்கிறது என்பதை சொல்ல மறந்து விட்டார்கள். நிச்சயமாக நடராஜன் சார் எதிர்பார்த்த கலைஞன் நான் இல்லை என்றார் மீண்டும் வெறுப்புடன். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.